அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம தமிழ் பழைய பள்ளிப்பாட புத்தகங்கள் ஒரு ஒரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம 6ஆம் வகுப்பு புத்தகமும் 7ஆம் வகுப்பு புத்தகமும் முழுக்க முழுக்க உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். இன்றைக்கி 8ஆம் வகுப்பு பழைய புத்தகம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் 8ஆம் வகுப்புலேருந்து முதல் பருவம் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல் பருவத்தில் முதல் இயல் தான் இன்றைக்கி தொடங்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய பிடிஎஃப் என்னன்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அந்த வெப்சைட்டுடைய லிங்க் எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஓகேவா? இன்றைக்கி 8th ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து காமனாக 8th இயல் 1 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழ்த்து பாடல் கொடுத்துருக்காங்க. வாழ்த்தில் முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே கண்ணே கருத்தே என் கற்பகமே கண்ணிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. அப்போ பராபரமே பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 பேர் பாடியிருப்பாங்க. அந்த 2 பேரும் நமக்கு புதிய பள்ளிப்பாட புத்தகங்களும் இருக்காங்க. ஒருத்தர் தாய்மானவர், இன்னொன்று நமக்கு குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. 2 பேரும் நமக்கு பராபரமே அப்படின்ற பாடல் பாடியிருக்காங்க. அப்போ பராபரமே அப்படின்னு சொல்லி ஹிந்துத்துவத்தில் வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு தாய்மானவர். இஸ்லாமிய பராபரமே, இஸ்லாமியர்களில் ஒருத்தர் பராபரமே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காருன்னா அவர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. அதனால தான் அவரை இஸ்லாமிய தாய்மானவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பாடல் பார்த்துக்கோங்க. முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே தாய்மானவர். இதில் மேலான பரம்பொருளே நீ முத்தாகவும் பவளமாகவும் பொன்னொழியாகவும் பேரறிவாகவும் என் உள்ள தெளிவாகவும் இருக்கின்றாய். கண்ணாகவும் என் கருத்தாகவும் கேட்டவற்றையெல்லாம் வழங்கும் கற்பக மரமாகவும் கண்ணுள் நிறைந்த விண்ணாகவும் மகிழ்ச்சியில் தோன்றும் வியப்பாகவும் காட்சியளிக்கின்றாய். உன் அருள் வேண்டி நிற்கிறேன் அருள்வாயாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது கேட்டவற்றையெல்லாம் வழங்கும் மரம் எந்த மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பக மரம். கேட்டவற்றையெல்லாம் வழங்கும் மரம் கற்பக மரம். கலர் கரெக்டாக இருக்கா? ஓகே. சுடர் அப்படின்னா என்னென்னா ஒளி அப்படின்னு அர்த்தம். சுடர்னா ஒளி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனந்தம்னா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். பராபரம்னா மேலான பொருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இறைவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ சுடர் அப்படின்னா ஒளி. இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. சுடர்னா ஒளி, ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி, பராபரம் அப்படின்னா மேலான பொருள் அல்லது இறைவன். இதெல்லாம் காமனான விஷயங்களாக தான் இருக்குது. ஆசிரியர் குறிப்பு பார்த்தோன்னா தாய்மானவருடைய பெற்றோர் பெயர் கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார், மனைவி பெயர் மட்டுவார் குழலி, மனைவி மட்டுவார் குழலி, ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறை காடு. இதே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள இந்த திருமறை காட்டில் வேதாரண்யத்தில் பிறந்தவர் தான் பரஞ்சோதி முனிவரும். அந்த பரஞ்சோதி முனிவர் தாய்மானவர். இவங்க ரெண்டு பேருமே எங்கே நமக்கு ரெண்டு பேருமே திருமறை காடு வேதாரண்யம். பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டு, நமக்கு தாய்மானவர் 18ஆம் நூற்றாண்டு. தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு அப்படின்ற நூலேருந்து பாடல் கொடுத்துருக்காங்க. இவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியுள்ளார். திருச்சியிலுள்ள தாய்மானவருடைய அருளால் பிறந்தமையால் இவருக்கு தாய்மானவர் என்ற பெயர் வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. திருச்சியில் தான் இவர் விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நூற்குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாழ்த்தாக இடம்பெற்றுள்ள இப்பாடல் தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு அப்படின்னு எடுத்திருக்காங்க. பராபர கண்ணி அப்படின்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. இந்நூல் தெய்வத்தமிழின் இனிமையும் எளிமையும் பொருந்திய செய்யுள் நடையாளானது. கற்பாருக்கு மன தூய்மை பக்தி சுவையாக இருக்கட்டும். இந்த நூலின் பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுதான். தமிழின் இனிமையையும் எளிமையையும் பொருந்திய செய்யுள் நடையாளானது இந்நூல் கற்பாருக்கு மன தூய்மை பக்தி சுவை ஆகியவற்றை ஊட்டும். அடுத்து திருச்சிராப்பள்ளி மலை மீது இதாக கொடுத்துருக்காங்க பாருங்க. திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்தேறியுள்ள தாய்மானவரின் திருவருளால் பிறந்தமையால் இவருக்கு தாய்மானவர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இவர் தான் நமக்கு எங்கள் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராகவும் பணியாற்றியிருக்காரு. தாய்மானவர் நினைவு இல்லம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரத்தில் இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரம் அப்படின்ற இடத்துல தாய்மானவர் நினைவு இல்லம் அமைந்திருக்கு. மாதிரி வினாக்கள் பார்த்தோன்னா சுடர் அப்படின்னா விளக்கு, ஆனந்தம் அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சி, பராபரம் அப்படின்னா மேலான பொருள், பசும்பொற் சுடர் அப்படின்னா பசும்பொன் கூட்டல் சுடர்னு பிரிக்கலாம், இல்லை பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர்னு பிரிக்கலாம். கண் நிறைந்த அப்படின்னா கண் கூட்டல் நிறைந்த அப்படின்னு சொல்லி இந்த நீ வந்துடும். எண்ணுள்ளம் அப்படின்றத சேர்த்ததுலாம். பெருமை கூட்டல் அறிவு அப்படின்னா பேரறிவு. வாழ்த்து பாடல் இடம்பெற்றாலும் தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு. தாய்மானவர் பிறந்த ஊர் நமக்கு வேதாரண்யம், திருமறை காடு எனப்படும் வேதாரண்யம். இப்போ திருக்குறள் நட்பு அப்படின்ற அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த திருக்குறள்லாம் நம்ம கிளாஸஸ் தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். 25 அதிகாரங்களுக்கான திருக்குறளும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கன்னா திருக்குறள் 25 அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருக்குறளுக்கான கிளாஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே இந்த திருக்குறளை பார்த்துக்கலாம். திருக்குறள் கண்டிப்பாக 5 கொஷின் 6 கொஷின் யூனிட் 8ல கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க.
ஆசிரியர் குறிப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். திருவள்ளுவர், முதற்பாவலர், பொய்யில் புலவர், பெருநாவலர், சென்னா போதார், இதெல்லாம் அவருடைய சிறப்பு பேர். கிமு 31 பிறந்திருக்காரு, அதனால தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லி இவரை பாராட்டியவர் யாருன்னா பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லி சொன்னவர் பாரதிதாசன். அப்போ பாரதியாரும் பாரதிதாசனும் பயங்கரமாக குழப்பவாங்க, நல்லா படிச்சுக்கணும். தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா பாரதியார், வையகமே அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா பாரதிதாசன். ஓகேவா? நூல் குறிப்புன்னு சொல்லி பார்த்தோன்னா 12 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நமக்கு தெரியும். என்ன வெண்பா அப்படின்னா குறள் வெண்பாக்களால் ஆனது. குறள் வெண்பாக்களால் ஆனதால் குறள் எனவும், மேன்மை கருதி திரு என்னும் அடைமொழியுடனும் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது. நாடு, மொழி, இனம், சமயம் எல்லாம் கடந்து உலகத்திற்கு பொதுவாய் அமைவதால் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை விவரித்து கூறுவதால் முப்பால் என்றும் அழைக்கப்படுகிறது. மொத்தம் 133 அதிகாரங்களையும் 1330 பாடல்களையும் கொண்டுள்ளது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வநூல் முதலிய பெயர்களும் இதற்கு உண்டு. இதன் பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவர் லத்தீனிலும் ஜீவும் போப் ஆங்கிலத்திலும். அப்போ இங்கே கண்டென்ட். இப்போ இதை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜீவு போப்பு. இது ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோ. ஜீவு போப்புனா இங்கிலீஷ், லத்தீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வீரமாமுனிவர். அப்போ திருக்குறளுடைய பெருமைக்கும் சிறப்புக்கும் சான்றாக திகழ்வது அப்படின்னு சொல்லி பார்த்தா திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையில் ஒரு 55 பாடல்கள் நமக்கு திருக்குறளை பற்றி பெருமையை சாற்றி பாடல்கள் எழுதப்பட்டுள்ளது. அடுத்து, உருசிய நாட்டில் அணுதுளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் வச்சுருக்காங்க. ரஷ்ய நாட்டில் அணுதுளைக்காத கிரெம்ளின் மாளிகை அப்படின்ற ஒரு மாளிகை இருக்குது, அந்த மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளையும் வைத்திருக்காங்க. இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ள, திருக்குறளை விவிலியத்தோடு சேர்த்து பைபிளோடு சேர்த்து இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. அடுத்து அறிஞர் பொருள்னு பார்த்தோம்னா, கேண்மை அப்படின்னா நட்பு, உடுக்கை அப்படின்னா நமக்கு உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கையின் கலைவதான் நட்பு. அப்போ உடுக்கை அப்படின்னா ஆடை, அல்லல் அப்படின்னா நமக்கு துன்பம், கிழமை அப்படின்னா உரிமை, நகுதல் அப்படின்னா சிரித்தல், இடுக்கன் அப்படின்னா துன்பம், செயற்கரிய அப்படின்னா செய்வதற்கு கூட்டல் அறிய, பொருட்டன்று அப்படின்னா பொருட்டு கூட்டல் அன்று, நட்பன்று நட்பு கூட்டல் அன்று, ஆறு உய்த்து ஆறு கூட்டல் உய்த்து. திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பு. திருக்குறளின் பெருமை விளக்கும் நூல் திருவள்ளுவ மாலை. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு, நிறைநிற நீரவர் கேண்மை, இத்தொடரில் நட்பு என்னும் பொருள் தரும் சொல் கேண்மை. பேதையார் நட்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேய்விரை போன்றது. பண்புடையாளர் தொடர்பு அப்படின்னா நவிழ்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அறிவுடையார் நட்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வளர்பிறை போன்றது, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இடுக்கண் களையும் நட்பு, உடுக்க இழந்த கை போல. ஓகேவா? ஓகே. அடுத்து ஃபைனலாக பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, ஒரு பொருளோ இறைவனை பற்றி நிற்கக்கூடிய ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு குறள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்காங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பற்றுக பற்று விடருக்கு, ஒரு நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு ஆசையை துறக்கணும் அப்படின்னா பற்று அப்படின்னா ஒரு ஆசை ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் ஒரு எதையுமே விரும்பாமல் இருக்கணும் அப்படின்னா பற்ற விடருக்கு, அப்பற்றை பற்றுக பற்று விடருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பற்றுக பற்றற்றான் பற்றினை, யாருடைய பற்றை நம்ம பற்றணும் அப்படின்னா பற்று அப்படின்னா கொள்கைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆசையை துரத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்போ கொள்கையாக கொள்க எந்த ஒரு ஆசையும் இல்லாதவனுடைய கொள்கையை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பற்றை அந்த கொள்கையை நீங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசையை கைவிட்டலாம் அப்படின்றதான். ஓகேவா? அடுத்து அறம், பொருள், இன்பம், இது முக்கியமான விஷயம், இது கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அறம், பொருள், இன்பம் என முப்பாலும் தப்பாமல் வந்த குறள், மூன்று முப்பால் இருக்குது, அந்த முப்பாலும் தப்பாமல் வந்த குறள் எத்தனாவது குறள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 754 குறள் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. 754 குறள், அறநீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்றதான் அறம், பொருள், இன்பம் ஆகிய முப்பாலும் தப்பாமல் வந்த குறள். அடுத்து தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படின்றதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜியு போப் பற்றியும், சாரி வீரமாமுனிவர் பற்றியும், குணங்குடி மஸ்தான் சாஹிப் பற்றியும், ஆறுமுக நாவலர் பற்றியும் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு போயிடுவோம் டக்கு டக்குன்னு. புதுக்கவிதைக்கு யாருனா பாரதியார், புதுக்கவிதைக்கு திட்டவர் பாரதியார், சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசன், பொதுவுடைமைக்கு திருவிக்கா, தனித்தமிழுக்கு மறைமலடிகள், பேச்சுக்கலைக்கு அறிஞர் அண்ணா, சிறுகதைக்கு புதுமை பித்தன். அது அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணிக்காங்க, பொருத்துக்களை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மனப்பாடம் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, நம்மனா காலங்காலமாக படிச்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் தான் இதெல்லாம்.
அடுத்து வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் இத்தாலி நாட்டில் 1680 1847 தான் வீரமாமுனிவருடைய காலம். இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவர். இப்போ வீரமாமுனிவர் எங்கே பிறக்கிறாரு? இத்தாலி நாட்டில் பிறக்கிறாரு. கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்றது தான் இவருடைய இயற்பெயர். 30 வயசில் தான் தமிழ்நாட்டுக்கு வராரு இவர். எத்தனை வயசில் தமிழ்நாட்டுக்கு வராரு? 30 வயசில் தமிழ்நாட்டுக்கு வராரு. இவருக்கு ஆங்கிலேயம், எபிரேயம், கிரேக்கம் ஆகிய மொழிகள் தெரிந்தாலும் தமிழ் மொழியின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு தமிழை கற்றுக்கிறாரு. தமிழ்மொழி பற்றினால் தைரியநாதர் அப்படின்ற தைரியநாதர் அப்படின்ற பட்டம் கொடுப்பாங்க. அந்த தைரியநாதர் அப்படின்ற பட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கவங்க கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்? தைரியநாதர் அப்படின்றது தமிழ் வார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பேரை வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி மாற்றிப்பார். வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாரு. தனித்தமிழாக்கி தமிழ்மொழி பயின்றதோடு தெலுங்கு, வடமொழி முதலிய நூல்களையும் கற்று படிச்சிருந்திருக்காரு வீரமாமுனிவர். இவர் தமிழில் முதன் முதலாக சதுரகராதி அப்படின்ற அகர முதலியை வெளியிடறார். அப்போ தமிழின் முதல் அகர முதலி, அகர முதலி அப்படின்னா அந்த டிக்ஷனரி மாதிரி. அப்போது அந்த தமிழின் முதல் அகர முதலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா நமக்கு வீரமாமுனிவர் தான். என்ன பேர்? சதுரகராதி அப்படின்ற சதுர் அப்படின்னா நாலு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சதுரகராதி அப்படின்ற அகர முதலியை வெளியிட்டவர் யார்? நமக்கு வீரமாமுனிவர். தேம்பாவணி அப்படின்ற ஒரு காப்பியம், கிறிஸ்தவ காப்பியத்தையும் எழுதுகிறார். தேம்பாவணி எழுதினவரும் நமக்கு வீரமாமுனிவர் தான். அது ஒரு கிறிஸ்தவ காப்பியம். தமிழ் எழுத்து வரி விடுத்தி திருத்துறாரு. இரட்டை கொம்பு, ஒற்றை கொம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறிமுகப்படுத்த. தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்திருக்கார். தொன்னூல் விளக்கம் என்ற இலக்கண நூலை படைத்திருக்கார். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. கலம்பகம், அம்மானை ஆகிய சிற்றிலக்கியங்களை எழுதியிருக்காரு. திருச்செந்தீர் கலம்பகம், சாரி, திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரியம்மாளம்மானை ஆகிய சிற்றிலக்கியங்களை எழுதியிருக்காரு. பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியிருக்காரு. இவர் எழுதிய நகைச்சுவை நூல் எது? பரமார்த்த குரு கதை அப்படின்றது. இவரை பற்றி ராப்பி சேது பிள்ளை ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அது என்னென்னு பார்த்துருவோம். தேம்பாவணியும் காவலூர் கலம்பகமும் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. காவலூர் கலம்பகம், தேம்பாவணி ரெண்டும் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. தொன்னூல் பொன்னூலாக விளங்குகிறது. தொன்னூல் பொன்னூல். சதுரகராதி முத்தாரம், சதுரகராதி முத்தாரமாக இருக்கிறது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை சொல்லியிருக்காரு. அப்போ சொல்லின் செல்வர் யார்னா ராப்பி சேது பிள்ளை. அவர் வீரமாமுனிவர் என்ன சொல்லியிருக்காரு? வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தேம்பாவணி, காவலூர் கலம்பகம் ரெண்டும் கதம்ப மாலையாகவும் தொன்னூல் பொன்னூலாகவும் சதுரகராதி முத்தாரமாகவும் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ இதுதான் வீரமாமுனிவரை பற்றி தகவல்கள். அடுத்து பார்த்தோன்னா குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. 1788 1835 குணங்குடி மஸ்தான் சாகிப்லாம் டேரெக்டாக சிலபஸில் இல்லை, இருந்தாலும் லைட்டாக பார்த்துப்போம். மாதவஞ்சேர் மேலோர் வளர்த்தும் குணங்குடியான் என்று புலவர் பெருமக்களால் புகழப்பட்டவர் குணங்குடி மஸ்தான் சாகிப். அப்போ மாதவஞ்சேர் மேலோர் வளர்த்தும் குணங்குடியான் என்று புகழப்படுவர் யார்? பேர்லேயே இருக்குது, அங்கேயே இருக்குது, குணங்குடி மஸ்தான் சாகிப். இவருடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சுல்தான் அப்துல் காதிர் அப்படின்றது. இளவயதிலே முற்றும் துறந்தவராக வந்திருக்காரு. சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய பகுதிகளுக்கு சென்று ஞானம் பெற்றிருக்காரு. இங்கேயோ புக்கிலே இருக்குது. தாய்மானவர்களுடைய பாடல்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். எனவே அவருடைய பராபரிய கன்னியைப் போலவே இவர் ஓசி நியமிக்கு இஸ்லாமிய பாடல்களை பாடியிருக்காரு. பராபரக்கண்ணி, எக்காலக்கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வரக்கண்ணி. இப்போ பராபரக்கண்ணி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா நமக்கு குழப்பிற வாய்ப்பு இருக்குது. பராபரக்கண்ணி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா நமக்கு குணங்குடி மஸ்தான் சாகிப் தான். பராபரக்கண்ணி, எக்காலக்கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வரக்கண்ணி இப்படின்ற நமக்கு நூல்கள்லாம் பாடியவர் யாருன்னா குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. இவர் உலகின் உண்மைகளை நிலைநிறுத்துவன இவருடைய பாடல்கள். என்றும் அழியா பேரின்ப பெருவாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்லும். இவர் குருநிலை, தவநிலை, துறவுநிலை, நியமநிலை, காட்சி நிலை, தியான நிலை, சமாதி நிலை என பொருள் தரும் வகையில் பல பாடல்கள் இயற்றி தமிழுக்கு தோன்றாற்றிருக்காரு. திருத்தணி சரவண பெருமாள் மீது நான்மணி மாலை எழுதியிருக்காரு. இவர் ஒரு இஸ்லாமியர், ஆனால் என்ன பண்ணியிருக்காருன்னா திருத்தணி மீது, திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகன் மீது திருத்தணி நான்மணி மாலை எழுதியிருக்காரு. திருத்தணி நான்மணி மாலை எழுதியவர் யார்? நமக்கு குணங்குடி மஸ்தான் சாகிப். அது இது நமக்கு முக்கியம். அப்போ டக்குன்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம் திருத்தணி நான்மணி மாலைன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இவர் முஸ்லீம், இவர் எழுதியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நினைப்போம். திருத்தணி நான்மணி மாலை எழுதியவர் யார்? நமக்கு குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. அந்நூலில் மடல் சூழ் புவியில் உளத்திருளை கருணை ஒளியினார் கலைந்து விடல் சூழ்பவரின் குணங்குடியான் மிக்கோர் எனக்கோர் தடையுள்ளதோ அப்படின்ட்டு. மிக்கோன் எனக்கோர் தடையுள்ளதோ அப்படின்னும் தடை உண்டு என்ற உரைப்பார் தமிழுலகில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் இந்த நூலில் பாடியிருக்காரு. திருத்தணி நான்மணி மாலையில். அப்போ இது கேட்கலாம், இந்த கோட்ஸ் கொடுத்து இது யார் சொன்னான்னு கேட்கலாம், எந்த நூலில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நமக்கு குணங்குடி மஸ்தான் சாகிப்பு திருத்தணி நான்மணி மாலையில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? குணங்குடி மஸ்தான் சாகிப் முடிச்சு அடுத்து பார்த்தோன்னா ஆறுமுக நாவலர் பதிப்பித்தலுக்காக பல வேலைகள் பண்ணியிருக்காரு. ஆறுமுக நாவலர் இலங்கையில் இருக்க யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் பிறந்திருக்காரு. ஆறுமுக நாவலர் நல்லூரில் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆறுமுகம் அப்படின்றது தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் மொதல் தடவை படிக்கிறப்ப. ஒரு 2-3 டைம்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாயிரும். ஓகேவா? இப்போ இவர் இளமையிலேயே சைவ சித்தாந்த நூல்களையும் திருமறைகளையும், இவர் ஒரு சைவ சமயத்தை சார்ந்தவராக அந்த
விஷயத்தில் இருக்கார். அடுத்து தமிழ் புலமையும் ஆங்கில புலமையும் ஒரு சேர கைப்பற்றவராக இருக்கார். அதனால் இருமொழி கற்பிக்கும் ஆசிரியராக வேலை பார்த்துட்டு வந்திருக்கார். திருவாவடுதுறை ஆதித்தனார் இவருக்கு ஸ்டார்டிங்கில் என்ன பேர், ஆறுமுகனார் அப்படின்றது தான் இவருடைய இயற்பேர். திருவாவடுதுறை ஆதித்தனார் மகிழ்ந்து இவருடைய விஷயங்களை கண்டு, இவருடைய தன்மைகளை கண்டு, பண்புகளை கண்டு வியந்து என்ன பண்ணுறாங்க, இந்த திருவாவடுதுறை ஆதித்தனார் தான் இவங்களுக்கு நாவலர் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாங்க. இவர் சிறந்த பதிப்பாசிரியராகவும் தேர்ந்த உரைநடை ஆசிரியராகவும், இப்போ பதிப்பித்தல் வேலை பண்ணுறாரு, உரைநடை ஆசிரியராகவும் இருந்திருக்கார் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலரே முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய உரைநடையை கண்டார். அப்போ இது கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார் நமக்கு, ஆறுமுக நாவலர். இவ்வாறு தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பெருந்தொண்டாற்றியவர் ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லி ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். அப்போ இது நமக்கு முக்கியம். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று பாராட்டிய அவர் யார், பரிதிமார் கலைஞர். பாராட்ட பெற்றவர் யார், ஆறுமுக நாவலர். நல்லா பார்த்துக்கணும். ஆறுமுக நாவலர் சென்னையில் அச்சுக்கூடம் அமைச்சிருக்காரு. அந்த கூடத்தில் சிறந்த தமிழ் நூல்களை பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. பாரதம், பெரிய புராணம், கந்த புராணம், திருக்குறள், பரிமேலழகர் உரை முதலிய இலக்கண நூல்களையும், இலக்கண வினாவிடை, இலக்கண சுருக்கம், நன்னூல் விருத்தியுரை, நன்னூல் காண்டிகையுரை, இலக்கண குத்து, இலக்கண சூறாவளி முதலிய இலக்கண நூல்களையும் தம் அச்சுக்கூடத்தின் அழகாக பதிப்பித்தார். அதெல்லாம் அந்தளவுக்கு தேவையில்ல. முதல் வகுப்பு முதல் நான்காம் வகுப்பு வரைக்கான பாடங்கள் எழுதியிருக்காரு. அதையும் பார்த்துக்கோங்க. முதல் வகுப்புலேருந்து நாலாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான பள்ளி பாடப்புத்தகங்கள் எழுதி கொடுத்துருக்காரு. உலகம் அவ்வளோதான், அவரும் ஆறுமுக நாவலரும் முடிச்சிட்டாரு. அடுத்து இதே மாதிரி பார்த்தோன்னா உலகம் யாவையும் தாமலமாக்கி தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே வரும்னா நம்ம கம்பராமாயணத்தில் வரும். யாதும் முறை யாவரும் கேளீர் அப்படின்றது நம்ம புறநானூரில் வரும். கணியன் பூங்குன்றனாரால் சொல்லப்பட்டது. ஓகேவா, முடிச்சிட்டோம், அந்த லெசன் முடிச்சிட்டோம். செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ், பேச்சுக்கலை அப்படின்னா பேச்சு கூட்டல் கலை, புத்துயிர் ஊட்டி அப்படின்னா புதுமை கூட்டல், உயிர் கூட்டல் ஊட்டி அல்லது புத்துயிர் கூட்டல் ஊட்டி, சதுரகராதி அப்படின்னா சதுரம் கூட்டல் அகர், சதுரம் கூட்டல் அகராதி, அகராதி அப்படின்றத பிரிச்சோம்னா அகம் கூட்டல் ஆதின்னு பிரியும். சதுரம் சதர் கூட்டல் அகம் கூட்டல் ஆதின்னு பிரியும். சதுரம் சதுர்கூட்டல் அகராதி அப்படின்னும் பிரியலாம். அது சதுர்கூட்டல் அகராதின்னு பிரியும். அந்த சதுர்கூட்டல் அகராதியில் அகராதியை பிரிச்சோம்னா அகம் கூட்டல் ஆதின்னு சொல்லி பிரியும். அடுத்து புகழ் கூட்டல் ஆரம் அப்படின்னா புகழாரம், நம் கூட்டல் தமிழ் அப்படின்னா நந்தமிழ், பெருமை கூட்டல் இன்பம்னா பேரின்பம், நன்மை கூட்டல் நூல்னா நன்னூல், புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் பாரதியார். வீரமாமுனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. அடுத்து ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் பரதிமார் கலைஞர். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். அடுத்து ஜியு போப் கொடுத்துருக்காங்க. ஜியு போப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வீரமாமுனிவர், ஜியு போப்பு ரெண்டு பேரும் டைரக்டாக சிலபஸில் இருக்காங்க. வீரமாமுனிவர், ஜியு போப்பு இந்த ரெண்டு பேருமே டைரக்டாக சிலபஸில் இருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு பேருமே நமக்கு நியூ புக்கில், 6th to 10th நியூ புக்கில் எங்கேயுமே கிடையாது. வீரமாமுனிவராச்சு தேம்பாவணி அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்காரு. ஜியு போப்பு எங்கேயுமே கிடையாது. ஸோ வீரமாமுனிவர், ஜியு போப்பு ரெண்டு பேரையும் பற்றி நீங்கள் படிக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் பற்றி படிக்கணும்னு நினச்சாலும் நம்ம பழைய புக்கில் மட்டும்தான் படிக்க முடியும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஜிபோ பற்றி தேவையான விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்துருவோம். பிறப்பும் இளமையும், இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யூக்ளோ போப். இவருடைய ஃபுல் நேம் ஜார்ஜ் யூக்ளோ போப் அப்படின்றது, போப் அப்படின்றது அவங்க அப்பா பேருக்கு பின்னாடி இருந்து வருது. யுலா போப்புனா அவங்க அம்மா பேருக்கு பின்னாடி வருது. ஜார்ஜ் யூக்ளோ போப் அப்படின்றது தான் அவருடைய ஃபுல் நேமு. கிபி 1820 April 24 ஃப்ரான்ஸ் நாட்டின் எட்வர்டு தீவில் பிறக்கிறாரு. இதே நமக்கு 11th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜி போப் பிறந்த ஊர் கனடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையும் படிச்சுக்கோங்க. நமக்கு ஒரு எக்ஸாமில் ஃப்ரான்ஸ் அப்படின்றது கொடுக்காமே கொடுத்து கனடா அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ்னு படித்து கனடா அப்படின்றது யாருக்கும் ஞாபகம் வரல. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரான்ஸ் நாட்டின் எட்வர்டு தீவு இல்லைனா கனடா, அந்த ஃப்ரான்ஸ் அந்த எட்வர்டு தீவு ஃப்ரான்ஸாக கனடா அப்படின்றது லைட்டாக குழப்பமான விஷயந்தான். ஜான் போப்புக்கும் கேத்தரின் யூலாப்புக்கும் பிறந்திருக்காரு. இவங்க பெற்றோரே சிறந்த கல்வியாளர்களாக இருந்தால் சமயப்பற்று மிக்கவர்களாக இருந்திருக்காங்க. இவருடைய தம்பி தமையனார் நமக்கு ஹென்றி அப்படின்றவர் தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பிட்டு இருக்கக்கூடிய குருவாக இருந்திருக்காரு. அவர் கூட கிளம்பி அவர் கூட பணியாற்றலாம்னு நமக்கு ஜியு போப்பும் வராரு. 19ஆம் அகவையில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராரு. சென்னை வந்து சேரதுக்கு 8 மாதம் ஆகும் அப்படின்றதுனால அந்த வர வழியில் சும்மா இல்லாமல் தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படித்து அதில் வல்லமை பெற்றுட்டு வராரு. சொற்பொழிவாற்றும் அளவுக்கு திறமையை மேம்பட்டுட்டு வந்திருக்காரு அந்த 8 மாதத்தில். தமிழகத்தில் சமயப்பணி மேற்கொண்டிருக்காரு. இவர் வந்தோன்னே கொஞ்ச நாள் சென்னை சாந்தோம் பகுதியில் சமயப்பணி ஆற்றிருக்காரு. ஸ்டார்டிங்கில் வராரு. இப்போ பார்த்தோன்னா 1830 பிறக்கிறாரு. 30ல் பிறந்து 19 வயசில் வராரு. ஆமாம், 1820 பிறந்து 19 வயசில் வராருன்னா 1839 கிளம்பி வராரு. வந்துட்டு என்ன பண்ணாங்க, சென்னை சாந்தோம் பகுதியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்று சாயர்புரம், திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரம் அப்படின்ற பகுதியில் தங்கி சமயப்பணியாற்ற தொடங்கியிருக்காரு. அங்கு பள்ளிகளையும் நிறுவியிருக்காரு. கல்விப்பணியும் சமயப்பணிகளையும் ஒருங்கே ஆற்றியிருக்காரு. இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் நமக்கு கால்டுவெல்லும் இருந்திருப்பாங்க. கால்டுவெல் எங்கே இருந்திருப்பாங்கன்னா இடையான்குடி. கால்டுவெல் இருந்த ஒரு இடையான்குடி,
ஓகேவா? அது குழப்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு கால்டுவெல் இருந்தது இடையான்குடி, ஜியு போப் இருந்தது சாயர்புரம். ஓகேவா? ஓகே, பணியாற்றிருக்காரு. அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் 1842 1849 வரைக்கும் இருந்திருக்காரு. 1839 நாற்பதில், 1840 இங்கே வந்து 42 வரைக்கும் சாந்தோமில் இருக்கார். 42 டு 49 நமக்கு எங்கே இருக்கார்? திருநெல்வேலி. கண்டிப்பாக படிக்கணும், இயர்ஸ்லாம் கண்டிப்பாக படிக்கணும். ரெண்டு தடவை ஒன்றும் பெருசாக கிடையாது, ஒரு மூணு செட்டு தான் மொத்தமே. ஃபஸ்ட்டு நமக்கு திருநெல்வேலியில் இருந்தது 42 டு 49. அடுத்து நம்ம பார்ப்போம், 42 49 இருந்துட்டு அப்புறம் இங்கிலாந்துக்கு திரும்ப போயிட்டார். திரும்ப அங்கே போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு 1850 மீண்டும் வராரு. வந்துட்டு தம் மனைவியிடம் மீண்டும் தமிழகம் வந்து தஞ்சாவூரில் பணியாற்ற தொடங்குறாரு. தஞ்சாவூரில் 1850 1858 வரைக்கும் இருக்கார். 8 ஆண்டு காலம் இருக்கார். 50 டு 58 வருஷம் இருந்திருக்காரு. நமக்கு திருநெல்வேலியில் 7 வருஷம் இருந்திருப்பாரு. இங்கே இருக்கும்போது தான், தஞ்சாவூரில் இருக்கும்போது தான் எக்கச்சக்கமான வேலையை பண்ணியிருப்பார். புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கண நூல்களையும் பயின்றிருக்காரு. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இந்த நூல்களெலாம் படிச்சிருக்காரு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் மேலை நாட்டவர் பயனடைவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியிட்டிருக்காரு. அப்போ தமிழில் இருக்கக்கூடிய இந்த உயர்ந்த கருத்துக்களை ஆங்கிலத்தில் வெளியிட்டால் மேலை நாட்டவரும் பயனடையலாம் அப்படின்னு சொல்லி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிடுறாரு. அதை எந்தெந்த பத்திரிகையில் வெளியிட்டார், எந்தெந்த ஏடுகளில் வெளியிட்டார் அப்படின்னா, இந்தியன் சஞ்சிகை, இந்தியன் தொல்பொருள் ஆய்வு, இந்தியன் சஞ்சிகை, இந்தியன் தொல்பொருள் ஆய்வு அப்படின்ற இதழ்களெல்லாம் நமக்கு அந்த ஜி போப் மொழிபெயர்த்து வெளியிடுறாரு. ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமணைகளையும் தமிழர் தமிழ் புலவர் வரலாறுகளும் அந்த கட்டுரைகளில் வெளிவந்திருக்கு. போப் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு, அதாவது உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பண்புகள் தான் பொறுமையாக இருக்கிறது, கோபம் இல்லாமல் இருக்கிறது, நட்பு கொள்வது, இந்த மாதிரி பண்புகள், இந்த மாதிரி பண்புகளை விளக்கக்கூடிய 600 செய்யுள்களை தொகுத்து அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் அப்படின்ற நூலில் நூலாக தொகுத்துக்கார். அப்போ தமிழ் செய்யுட்கலம்பகம் அப்படின்ற நூலை தொகுத்தவர் யாருன்னா ஜியு போப்பும். மொத்தம் எத்தனை பாடல் இருக்கும்? 600 பாடல் இருக்கும். அதில் என்னென்ன பண்புகள் சார்ந்த பாடல்கள் இருக்கும்? பொறுமை, சினமின்மை, நட்பு முதலான உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பாடல்கள். உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பாடல்கள் ஒரு 600 பாடல்களை எடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் அப்படின்ற பேரில் ஜியு போப் வெளியிடுறாரு. தஞ்சாவூரில் இருந்தப்போ பாடநூலின் முன்னோடியாக இருக்கார். பாடநூல் அமைச்சு தராரு. வினய விடை முறையில் அமைந்த இரு இலக்கண நூல்களை படைத்திருக்காரு. பெரியவர்கள் கற்கும் வகையிலும் ஒரு இலக்கண நூல் வச்சுருக்கார். இப்போ இலக்கண நூல் பெரியவர்கள் கற்கிறதுக்காக ஒன்று, சிறுவர்கள் கற்கிறதுக்காக வினா விடை முறையில் அமைந்த ரெண்டு நூல்கள் படிச்சிருக்காரு. மேலை நாட்டவர் தமிழை கற்றுக்கொள்வதற்காக தமிழ் ஆங்கில அகராதியும் ஆங்கிலம் தமிழ் அகராதியும் ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு. தமிழில் வரலாற்று நூல்களையும் பலவற்றையும் எழுதியிருக்காரு. அதனை பாடநூலாக வைக்க ஏற்பாடு செய்திருக்காரு. தமிழில் உரைநடை நூல் ஒன்றையும் எழுதியிருக்காரு. 1850 வரைக்கும் தஞ்சாவூரில் இருக்கார். 58 என்ன பண்ணுறாருனா ஊட்டிக்கு போயிடறாரு. உதகமண்டலம் போயிட்டு அங்கே பள்ளி ஒன்றை தொடங்கி அங்கேயே செட்டில் ஆகிறாங்க. 58 போகிறவர் 85 வரைக்கும் அங்கேயே இருக்கார். 58 to 85, 58 அப்படியே திருப்பி போட்டால் 85 வரைக்கும் அங்கேயே இருக்காங்க. ஸோ 85 to 908, 85 to 908, 85 கிளம்பி என்ன பண்ணிடுறாருனா இங்கிலாந்துக்கே போயிடறாரு, தாயத்துக்கே போயிடறாரு. அங்கே போய் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தாயத்துக்கு போய் 1885 1908 வரைக்கும் 23 ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்திருக்காரு. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து வச்சு வந்து, அப்போ திருக்குறளை எப்போ மொழிபெயர்க்கிறாருனா 1886 தான் மொழிபெயர்க்கிறார். திருக்குறளை ஜி போப் 1886 தான் மொழிபெயர்க்கிறார். வந்த ஸ்டார்டிங்கிலேருந்து படிக்கிறாரு. ஆனால் 1886 தான் அதனுடைய பொருள் முழுவதையும் நல்லா படித்து சுவைச்சு அறிஞ்சு அதை 1886 வெளியிடுறாரு. 1900 திருவாசகத்தையும் வெளியிடுறாரு ஆங்கில மொழிபெயர்த்தில். 1886 திருக்குறள், 900 திருவாசகம் வெளியிறாரு. இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட் பயணம் முதலிய நூல்களையும் பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. ஓகேவா? ஓகே, ஃபைனலாக இவர் பார்த்தீங்கன்னா 1908 பிப்ரவரி 11 இவர் இறந்துடுறாரு. அவர் தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுத வேண்டும் என்று இறுதி முறையில் உயிரில் எழுதி வச்சுட்டு இறந்துருக்காரு. தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லி தன்னை பெருமைப்படுத்துகிறாரு. ஓகேவா? ஓகே, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கல்லறையில் எழுதி வச்சவர் யார்? ஜி போப்பு. எப்போ இறக்குறாரு? 1908 பிப்ரவரி 11. அப்போ முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜி போப்பு பார்த்துக்கோங்க. ஜி போப்பை இங்கே விட்டா வேற எங்கேயுமே படிக்க மாட்டோம். கடுப்பாக இருந்தாலும் ஒரே இடத்துல படிக்கிறதுனால உங்களுக்கு இங்கேயே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் சும்மா சும்மாலாம் படிச்சுட்டு இருக்க மாட்டோம், டக்குன்னு ஒரே இடத்துல டக்கு டக்குன்னு முடிச்சிடுவோம். அடுத்து இலக்கணம், குற்றியலுகரம், குற்றியலிகரம், முற்றியலுகரம். அப்போ குற்றியலுகரம், குற்றியலிகரம், குற்றியலுகரம் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். புது புக்கில் படிச்சிருக்கா தான். நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குற்றியலுகரம், குற்றியலுகரம்னா என்னது? நமக்கு உகரம், உகரம் குறுகி வருவது தான் குற்றியலுகரம். உகரம் அப்படின்னா குசுடு துப்புரு அப்படின்ற எழுத்துக்கள் குறுகி வருவது தான் உகரம் அப்படின்னு சொல்லி வரும். இப்படி வரும்போது நார்மலாக இருக்கப்போ குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெல்லிலுக்கு ரெண்டு மாத்திரை, மெய்க்கு அரை மாத்திரைன்னு இருக்கும்.
ஓகே, இந்த குசுடுது புற சொற்கள் தான் வரும். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும். வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், நெடுந்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகைப்படும். இதெல்லாம் நம்ம நியூ புக்கில் தெளிவாக படிச்சிருப்போம். இந்த இடத்துல இப்போ படிக்கணும் அவசியம் இல்லை. அங்கே ஆறாவது புக்கில் கொடுத்துருக்க தான், இங்கே நைன்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கங்க, அங்கே பார்த்துக்கங்க. நம்ம இலக்கணம் இங்கே பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நமக்கு போக போக லெசன்ஸ் நிறையா இருக்கிறதுனால நமக்கு டைம் அதிகமாகிட்டே போகும். ஆல்ரெடி 25 மினிட்ஸ் போயிடுச்சு. நமக்கு இதெல்லாம் தெரியலனா பரவாயில்ல, புதுசாக ஏதாச்சும் இருந்தால் பரவாயில்ல, நம்ம நியூ புக்ஸில் படிச்சிருப்போம், ஸோ பிரச்சனை இல்லை. குற்றியலுகரம் அப்படின்னா உகரம் குறுகி வருவது. உகரம் குறுகி வந்தால் அது குற்றியலுகரம். உகரம் குறுகி வந்தால் குற்றியலுகரம். ஆறு வகைப்படும். இந்த குற்றியலுகரம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கனாலுமே நம்ம இலக்கணம் போட்டிருக்கோம். நியூ புக்கில் இருக்கக்கூடிய குற்றியலுகரத்தை எடுத்து அப்படியே நம்ம இலக்கணம் போட்டிருக்கோம். இதை நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு போட்டிருப்போம். அதில் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த குற்றியலுகரம் நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேவா? குற்றியலுகரத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா அரை மாத்திரை. நார்மலாக பார்க்கும்போது குசுடு துப்புரு அப்படின்றது ஒரு மாத்திரையில் வரும். குற்றியலுகரத்தில் வரும்போது அரை மாத்திரையாக ஒழிக்கும். நெடில்தொடர் குற்றியலுகரம் மட்டுமே இரண்டு எழுத்துக்களை பெற்று வரும். மற்றவை எல்லாமே நமக்கு இரண்டுக்கும் மேற்பட்டு வரும். குற்றியலுகரத்துக்கு நமக்கு விளக்கணம் கூறுவது நன்னூல். குற்றியலிகரம் அப்படின்றதும் நமக்கு போட்டிருக்கோம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குறுகிய ஓசையுடைய இகரம் குற்றியலிகரம். குறுகிய ஓசையுடைய உகரம் குற்றியலுகரம். குறுகிய ஓசையுடைய இகரம் குற்றியலிகரம். அவ்வளோதான். இங்கேயும் ரெண்டு இடத்துல வரும். நாகு கூட்டல் யாது, வீடு கூட்டல் யாது, நாகி யாது, நாகு வீடு கூட்டல் யாது அப்படின்றது டு அப்படின்றது டி அப்படின்னு சொல்லி மாறிடும். குற்றியலுகரமானது குற்றியலிகரமாக மாறிடும். இதில் குறையும். அதே மாதிரி கேண்மையா செண்மையா அப்படின்றதுல கேள்மியா செண்மையா அப்படின்னு சொல்லி மாறிடும். இந்த குற்றியலிகரமே நம்ம அந்த தமிழ் இலக்கணம் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உகரம் இகரம் ஆகியவற்றின் மாத்திரை அளவு நல்லது. அதாவது மாத்திரை குறையாமல் குறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா அது குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுத்துலேயும் குறையாமல் அப்படியே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? மாத்திரை குறையாமல் அளவில் குறையாமல் இருந்தால் அதுக்கு பேர் முற்றியல் உகரம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? இது ஏதாச்சும் புதுசாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக சொல்லியிருப்போம். நம்ம நியூ புக்லேயே படிச்சிருப்போம் கண்டிப்பாக. எல்லாம் நியூ புக் படிச்சுட்டு தான் ஓல்டு புக் படிப்பீங்க, ஸோ பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே பார்த்துக்கோங்க, இந்த மேற்கோள் பார்த்துக்கோங்க. வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னா கம்பராமாயணத்தில் வரும். பஞ்சுளிர் விஞ்சுகுளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சினிகர் ரெடியாகி அஞ்சொலினம் மஞ்சையன அன்னமினும் அன்னமெனம் இன்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தால் கம்பராமாயணத்தில் இருக்குது. நாடும் மொழியும் நமது கண்கள் சொன்னவர் யார்? நமக்கு பாரதியார். ஓகேவா? ஓகே. அடுத்து செய்வினை தொடர் செயற்பாட்டு வினைத்தொடராக மாத்திரை கொடுத்துருக்காங்க. நமக்கு இதெல்லாம் தெரியும். செய்வினை அப்படின்னா என்ன? இது நிறையாலாம் படித்து குழப்பிக்க வேணாம், கொஷின்ஸ் பெருசாக கேட்குறதில்ல. செய்வினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எழுவாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தால் செய்வினை, செயற்படு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது செயற்பாட்டு வினை. அவ்வளோதான். அடுத்து தொடர்கள், செய்தி தொடர் தொடர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செய்தி தொடர், வினாத்தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லி நான்கு வகைப்படும். விளைவு தொடர்னா என்ன? வாழ்த்துதல், வேண்டுதல், கட்டளையிடுதல், வைதல் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது விளைவு தொடர்னு சொல்லுவோம். செய்தி ஒரு செய்தியை குறித்தால் செய்தி தொடர். வினா பொருளில் வந்தால் வினாத்தொடர். உணர்ச்சி பொருள் வந்தால் உணர்ச்சி தொடர். விளைவு தொடர்னா விளைவு தொடர்னா வாழ்த்துதல், வேண்டுதல், கட்டளையிடுதல், வைதல் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம விளைவு தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து இங்கே பாரதாசனை பற்றி ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு மெயின் கண்டென்ட்டு. கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஓர் பூக்காடு, நானூர் தும்பி. தும்பினா வண்டு. அப்போ பூக்காடு, தமிழ் ஒரு பூக்காடு, நானூர் வண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அழகாக சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன். தோன்றிற் புகழோடு தோன்றுக அப்படின்னு சொன்னவர் யாருனா திருவள்ளுவர், பொய்யாமொழியார் திருவள்ளுவர். இவர் நமக்கு 29/4/1891 29/4/1891 பாரதிதாசன் கனகசபை அப்படின்ற கனகசபை அப்படின்றவர் தான் இவங்களுடைய தந்தை, கனகசபை லக்ஷ்மி அம்மையார். கவிஞருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுப்புரத்தினம் அப்படின்றது தான். பாரதியாரின் மீது பாரதியார் கவிதை மீது கொண்ட காதலினால் தன் பேரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார். பாரதியார் தான் இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். பாரதிதாசனை அறிமுகப்படுத்தி வைக்கிறவரே பாரதியார் தான். சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. பாரதியின் பால் கொண்ட பேரால் தான் மாற்றி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் ஓகே, புரட்சி கவிஞன் அழைக்கப்படுறாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்கள் கொடுத்துருக்காங்க. இசையமுது, குடும்ப விளக்கு, மணிமேகலை வெண்பா, மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம், குறிஞ்சி திட்டு,
இந்த நூல்கள்லாம் இவருடைய நூல்கள், முக்கியமான நூல்கள், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இவருடைய மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழென்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், 6வது நியூபுக்கில் இருக்கக்கூடிய முதல் பாடல். இருட்டறையில் உள்ளதடா உலகம் பாரதிதாசன், புரியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், இதுவும் பாரதிதாசன். பாரதிதாசன் மேற்கோள்கள்லாம் பலவாறு இருக்குது, அதெல்லாம் நல்லா படித்தே ஆகணும். அடுத்து பாரதியாரை பற்றி இதே மாதிரி கொடுத்துருக்காங்க, விடுதலை கவி அப்படின்னு சொல்லி போட்டப்பட்டிருக்காரு. இதை பற்றி நம்மளே கட்டுரை எழுதி சொல்லியிருக்காங்க, நமக்கு தேவையில்லை. அடுத்து அன்னை தசாவஜி லைட்டாக கொடுத்துருக்காங்க. கவியரசு வேங்கடாச்சலனார் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு. சிலபஸ்லாம் இல்லை, லைட்டாக பார்த்துக்கோங்க. இவர் நகைச்சுவை நேரம் மிக்கனராக இருந்திருக்காரு. திருவையாறு அரசர் கல்லூரி நடைபெற்ற ஆண்டு விழாவுக்கு கவியரசு வேங்கடாச்சலனார் இருந்தப்போ ஒருத்தர் பேச்சாளர் பேசிக்கிட்டு இருக்காவ, தமிழ் மொழியை இன்றைக்கி செம்மொழின்னு சொல்கிறோம், அது ஒரு நாள் கடுந்தமிழாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு கவியரசு வேங்கடாச்சலனார் எழுந்திரிச்சு செஞ்ஞாயிறு அப்படின்னு சொல்லி கதிரவனை சொல்கிறோம், ஒரு நாளில் கருஞாயிறாக இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துகிறாரு. இது ஒரு நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துது. அதே போல் கவியரசோட திருமண விழாவிற்கு வரையில்லாத நண்பர், திருமணம் சிறப்பாக நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஆம், மிகவும் சிறப்பாக நடந்தது, நான் ஒரு முகமதிய பெண்ணை மணந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி வேங்கடாச்சலனார் சொல்கிறாரு. அவர் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அவர் சொல்கிறாரு, அதாவது முகம் மதியம் போன்று, முகம் நிலவு போன்று இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சிலேடையாக பேசுகிறாரு கவியரசு வேங்கடாச்சலனார். அப்போ போக போக நமக்கு டைம் ஆகிட்டே போகுது, 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். 9th புக்கு 8th புக் வந்துட்டோம். இன்னும் 9th 10th நமக்கு 45 மினிட்ஸ் போனாலும் ஆச்சரியத்துக்குரியதில்லை. செந்தமிழ் நாடனும் போது நிலை, இன்ப தேன் வந்து பாயுது காது நிலை, எங்கள் தந்தைய நாடுன்ற பேச்சுனிலே ஒரு சக்தி பிறக்குது பூச்சுனிலை. யார்? பாரதிதாசன். பாரதியார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சே எல்லாம் சிலப்பதிகாரம் என்போர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, பாரதியார் 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 மறக்கவே கூடாது. அடுத்து ஜிபோ பற்றி நம்ம ஏற்கனவே படித்த விஷயங்கள் தான், இங்கே மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. மனோன்மணியம் பே சுந்தரனார் யார்? நமக்கு தமிழ் தாய் வாழ்த்து எழுதியவர், மனோன்மணியம் அப்படின்ற நூலிருந்து எடுத்து வச்சுருப்போம். ஓகே, கடைசியாக கற்றல் அடை வச்சிரு மதிப்பீடு, முத்தே போலமே மொய்த்த பசும் பொற்சுடரே அப்படின்னு சொல்லி வரும். கேட்டதனை வழங்கும் மரம், பேச்சுக்கலையில் சிறந்து விளங்கிய தமிழறிஞர், இதெல்லாம் சிறுகதைக்கு உரைமூட்டியவர். சிறுகதைனா புதுமை பித்தன். பேச்சுக்கலையில் சிறந்து விளங்கிய தமிழர் அறிஞர் அண்ணா. கேட்டதனை வழங்கும் மரம், அந்த கதம்ப மாலை, கதம்ப மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முத்தே போல மேலே இருக்கும். வாழ்த்துச் செய்யுள் நமக்கு தாய்மானவர் திருப்படல் திரட்டில் இருக்குது. பராபுரம் அப்படின்னா மேலான பொருள் அல்லது இறைவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். குணங்குடி மசான் சாகிப்பே தைரியநாதர் என்றழைப்பட தப்பு, நமக்கு வீரமாமனவர் தான் தைரியநாதர். கான்ஸ்டாண்டின் ஜோசப்ஸ்கி, யாதும் முறை யாரும் கிளியரான பாடியவர் கணியன் பூங்குன்றனார். கரெக்டு. மனம் அப்படின்னா நமக்கு இது வந்து உள் மனம், நம்ம இதயம் அதை குறிக்கிறது. மனம் அப்படின்னா அந்த வீசம் அப்படின்னு சொல்லுவோம், நறுமணம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஓகேவா? ஓகே, நம்ம இந்த வகுப்பில் 8th புக்கு முதல் இயல் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு எல்லா இயலுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இந்த கிளாஸ் முடிச்சிட்டோம். இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன். புரிஞ்சிருச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராச்சும் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.